ஏன் ஜேமி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு என்னமோ சுட்டுட்டு இருக்கிறீயே, போண்டாவா? அது பச்சை பயிர் குழம்பு. பச்சை பயிர்ல இருத்த தண்ணி ரசம், கொத்தமல்லி தலையில கிள்ளி போட்டு செமையா இருக்கு. அப்புறம் அதுக்கு வந்து கீரை போண்டா சேரி, கொத்தமல்லி தலையும் இருந்துச்சு, கீரையும் அரைக்கீரை நிறைய இருந்துச்சு. கட் பண்ணி போட்டு கீரை போண்டா அதுக்கு சயின்டிஸ்டா கடிச்சிட்டு சூப்பரா இருக்கு. அதுக்கு சரி ஒரு நாளைக்கு நாள் இப்படி ஏதாச்சும் வெரைட்டியா செஞ்சு சாப்பிடலாம், ஹெல்த்தியானது கீரை போண்டா. அப்புறம் எப்ப பாரு அந்த பருப்பு ரசம், பருப்பு ரசம் ஏதோ ஒரு நாளைக்கு தயிர் இவ்வளவுதான் சாப்பிடுற. சரி எனக்கு சயின்டிஸ்ட் கீரை போண்டா கடிச்சிட்டு நல்லா சாப்பிடலாம். நாங்க வந்து வடகம் சேர்த்துக்க மாட்டோம், அப்பளம் அதிகமா சேர்க்க மாட்டோம். அதனால இன்னைக்கு இன்னைக்காவது வித்தியாசமா இருக்கட்டுமேன்ட்டு கீரை போண்டா நைட்டுக்கு, கீரை போண்டா நைட்டுக்கு, பருப்பு குழம்பு ரசம், பருப்பு குழம்பு ரசம், பச்சை பயிர் ரசம், பச்சை பயிர்லயும் இருத்த தண்ணி ரசம் சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, உங்க வீட்டுல என்ன குழம்பு என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க. எல்லாரும் நல்லா நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா இருங்க. எல்லாத்துக்கும் இரவு வணக்கம். குழந்தைங்களுக்கு வந்து நீங்க போண்டா சுட்டு கொடுக்கும்போது கீரையெல்லாம் என்னென்ன கீரை இருக்குதோ அதை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி நல்லா போட்டு மொறு மொறுன்னு சுட்டு கொடுத்தீங்கன்னா, அது முருங்கை கீரையெல்லாம் ஸ்பெஷலா போட்டீங்கன்னா இன்னுமே மொறு 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 ஞாயிறு பக்கோடா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க. நாங்க செங்கீரை வீட்டுல அப்பப்பா தூவி விட்டு நல்லா அந்த ரெட் கலர்ல பீட்ரூட் கலர்ல மிந்தியெல்லாம் தவறாம வயிறு பண்ணிட்டு இருந்தோம். அந்த கீரை எல்லாம் போட்டு நாங்க நிறைய செய்வோம். அந்த மாதிரி சாயங்கால டைம்ல மாவு இருந்துச்சுன்னா போட்டு அந்த கீரை போண்டா எப்பவுமே நாங்க செய்வோம். அந்த மாதிரி செய்யுங்க எல்லாரும். நீங்க நினைச்சுக்குவீங்க என்னடா ஆயில் எப்பப்பாரு பொறிச்சு பொறிச்சு சாப்பிட்டுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நாங்க வந்து கடையில அதிகமா போண்டா பஜ்ஜி எல்லாம் வாங்க மாட்டோம். அதனால குழந்தைங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். அதனாலதான் இப்போ அது புது புது ஆயில் வாரம் ஆயிடுச்சு. இப்ப நாங்க அன்னைக்கு செஞ்சது உளுந்த வடை நாங்க போட்டோம்ல அப்ப வீடியோ எடுக்கும் போது செஞ்சது. அதுக்கப்புறம் நாங்க செய்யவே இல்லை. ஒரு டைம் அந்த பாப்கார்ன் பொறிச்சு சாப்பிட்டு அவ்வளவுதான். ஆமா எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ஆமா ஏமா சாப்பிடதே. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? என் இனிய சகோதர சகோதரிகளே வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கும் கீரை போட்டா நான் ரெடியா செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆமா நீங்களும் வாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். பாய். வணக்கம்.